சொர்க்கத்திலே உங்களில் உங்களில் உங்கள் சொர்க்கத்திலே உங்களுக்கு ஒரு சாட்டையின் அளவு இடம் கிடைப்பது. ஒரு சாட்டையின் அளவு. இன்னொரு ஹதீஸில் உங்களுடைய பாதத்தின் அளவு நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே இடத்தை சொந்தமாக்குவது. ஹைரும் மின துன்யா வமா அலைஹா, இந்த உலகத்தையும் இந்த உலகம் சுமந்திருக்கக்கூடிய அனைத்தையும் கொடுத்தாலும் அந்த சொர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவு இடத்தை கூட உரித்தாக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், சொர்க்கத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கக்கூடிய ஹூரிலின் பெண்கள் இந்த உலகத்தை திறந்து பார்த்தால் இந்த உலகம் முழுக்க வெளிச்சமாகிவிடும், இந்த உலகம் முழுக்க நறுமணமால் சூழ்ந்துவிடும். அந்த ஹூரிலின் பெண்கள் தலையில் போட்டிருக்கக்கூடிய முந்தானை, அந்த முந்தானையில் இருக்கக்கூடிய ஒரு முத்து ஹைரும் மின துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகத்தையும் இந்த உலகம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி வைடூரியம் மாணிக்கம் மரகதம் எத்துணை செல்வங்களை நீங்கள் கொடுத்தாலும் அந்த ஒரு முத்துக்கு ஈடாகாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இதில் எந்த பார்வையில் எம்முடைய கவனம் அதிகமாக இருக்கிறது? அழிந்து போகக்கூடிய இந்த துன்யாவுடைய பார்வையிலா, அழியாத அந்த மறுமையுடைய பார்வையிலா? எம்முடைய முன்னாள் அறிஞர்களில் ஒருவர் சொன்னார், இந்த துன்யாவுடைய மதிப்பை நாம் எப்போது உணர்வோம் தெரியுமா? எப்போது இந்த துன்யா எம்மிடத்திலே மதிப்பற்றதாக மாறுகிறதோ அப்போதுதான். எப்போது மதிப்பற்றதாக மாறும்? நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும். அந்த நாளிலே எந்த ஒரு குழந்தையும் தந்தைக்கு உதவி செய்ய முடியாது, எந்த ஒரு தந்தையும் குழந்தைக்கு உதவி செய்ய முடியாது. யௌமய ஃபிர்ருல் மர்உ மின் அஹீ, தன் சகோதரனை பார்த்து சகோதரன் விரண்டு ஓடுவாள், தந்தையை பார்த்து தாய் விரண்டு ஓடுவாள், கணவனை பார்த்து மனைவி விரண்டு ஓடுவாள். இப்படி ஒவ்வொருவரும் அவர் அவர்களின் நிலைமைகளை தேடி விரண்டு ஓடுவார்கள். துன்யா மதிப்பற்றதாக அவனுக்கு மாறும். அல்லாஹ்விடத்திலே சொல்லுவான், யா அல்லாஹ், நான் வாழ்ந்து வந்த இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை, இதில் எது வேண்டும் யா அல்லாஹ் அதை கொடுக்கிறேன், இந்த நாளுடைய வேதனையில் இருந்து என்னை பாதுகாத்து விடு. யா அல்லாஹ், என் தந்தை வேண்டுமா, என் தாய் வேண்டுமா, என் மனைவி வேண்டுமா, என் குழந்தைகள் வேண்டுமா? குர்ஆன் சொல்லுகிறது, யா அல்லாஹ், அவற்றை அனைத்தையும் உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன், என்னை மட்டும் பாதுகாத்து விடு யா அல்லாஹ். இந்த துன்யாவிலே யாருக்காக வாழ்ந்தான்? தன்னுடைய பிள்ளைகளுக்காக இரவையும் பகலையும் கழித்தான், தன்னுடைய மனைவிக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த சுகத்தையும் இழந்தான். இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுடைய பொருளாதாரத்திற்காக தன்னுடைய வாழ்க்கை அனைத்தையும் இழந்து விட்ட அந்த அடியான் மறுமை என்று வரும் பொழுது, உண்மையான நாள் என்று வரும் பொழுது, இந்த உலக வாழ்க்கை அவனுக்கு மதிப்பில்லை என்று தெரியும் பொழுது மனைவியை ஒப்படைப்பான், பிள்ளைகளை ஒப்படைப்பான். அப்போதுதான் அவனுக்கு புரியும் இந்த துன்யாவுடைய மதிப்பு என்று எம்முடைய அறிஞர்களில் ஒரு அறிஞர் கூறினார். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக வாழ்ந்தவர்கள் இந்த பூமியில்? அவர்களுக்கு இந்த துன்யாவில் அல்லாஹ் எதை கொடுத்தான்? எம்மிடத்திலே பெரும்பாலான மக்களிடத்திலே இருக்கக்கூடிய செல்வத்தில் எதையாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்களா? எம்முடைய வாழ்க்கையில் நாம் படுகின்ற கஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள் இதுவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கு ஈடாகுமா? யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே சோதனைகளாக கொடுத்தவற்றை, அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே தந்தை கிடையாது அவர்களுக்கு, பிறந்ததற்கு பிறகு அவர்களுடைய தாயும் மரணம், சிறிது ஆண்டுகளில் அடுத்தடுத்து அவர்களுடைய பெரிய பாட்டனாரும் சிறிய பாட்டனாரும் மரணம். யாரை இந்த உலகத்திலே பெண்களில் ரசூலுல்லாஹ் அதிகமாக நேசித்தார்களோ அந்த கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களுடைய வாழ்நாளிலேயே மரணம். யாரை தங்களுடைய பிள்ளைகளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றெடுத்தார்களோ அந்த ஆண் குழந்தைகளும் அந்த பெண் குழந்தைகளும் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மற்ற எல்லா குழந்தைகளும் அவர்களுடைய உலக வாழ்வில் அவர்களுடைய முடிவு வருவதற்கு முன்னதாகவே மரணம். என்ன சிரமம், எவ்வளவு பெரிய கஷ்டம்! இத்துணை சிரமங்களிலும் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், காலை நேரத்திலே ரசூலுல்லாஹ் வருவார்கள் எங்களுடைய வீட்டில், ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்பார்கள். நாங்கள் சொல்லுவோம் இல்லை என்று. ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், நான் இந்த நாள் நோன்பாளி என்று. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், மதீனாவில் நாங்கள் வந்ததிலிருந்து மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய வயிறுகள் ரொட்டியை கூட முழுமையாக உண்டது கிடையாது. அல்லாஹு அக்பர். இரண்டு மாதங்கள் எங்களுடைய வாழ்நாளில் கடந்து செல்லும், எங்களுடைய வீடுகளில் தண்ணீரும் பேரித்தம்பலமும் தான்
எங்களுக்கு உணவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான் என்று யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை அல்ஹாகுமுத் தகாதுர் அந்த சூரா இறங்குகிறது. வலா துஸ்அலுன் யௌமைதின் அனின் நஈம், உங்களுடைய அறுக்கொடைகளுக்காக நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்பட்டே தீருவீர்கள் என்ற வசனம் இறங்குகிறது. சஹாபாக்கள் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய எந்த அறுக்கொடைக்காக நாங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவோம்? எங்களிடத்தில் இருப்பதோ இந்த தண்ணீரும் இந்த பேரித்தம்பளமும் தான். எங்களுடைய வயிறுகளை நிரப்புகிறது. எங்களுடைய வாள்களோ கழுத்தில் தொங்கவிடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய எதிரிகளோ எங்களுக்கு முன்னால் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே கிடைக்கக்கூடிய இந்த சிறிய தண்ணீரும் பேரித்தம்பளமும் இந்த உணவும் இந்த அறுக்கொடையும் எங்களுக்கு நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் ஸாலிக லயகூன், அது நடந்தே தீரும் என்று. அல்லாஹு அக்பர். கலீஃபா உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன் மிம்பரிலே ஏறி நிற்பார்கள். இந்த உலகமெல்லாம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. 14 ஒட்டுகளுடைய ஆடைகளோடு கலீஃபா மிம்பரில் ஏறி நிற்பார். அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன் ரசூலுல்லாஹுடைய மருமகன், ரசூலுல்லாஹுடைய வளர்ப்பில் வளர்ந்த பிள்ளை. அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன் கூஃபாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில், கூஃபாவில் கலீஃபாவாக இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு 4 திருகமுக்காக தங்களுடைய வாளை விலை பேசுகிறார்கள். நபித்தோழர்கள் கேட்டார்கள், அலி இப்னு அபி தாலிப் அவர்களே, இந்த 4 திருகமுக்காக உங்களுடைய வாளை ஏன் நீங்கள் விலை பேசுகிறீர்கள்? ஒரு நல்ல ஆடையை வாங்கி உடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். யோசித்து பாருங்கள் இந்த ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை, யோசித்து பாருங்கள் இந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை. உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, உங்களுடைய கவனங்களை கொஞ்ச நேரம் என்னிடத்திலே கொடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் செய்யட்டும். அல்லாஹ் இதன் மூலமாக நம்முடைய வாழ்வில் பலனை ஏற்படுத்தட்டும். உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய அறையில் நுழைகிறார்கள். அங்கே பார்க்கிறார்கள் ரசூலுல்லாஹி சுற்றி இருக்கக்கூடிய உலக விஷயங்களை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருந்த அந்த விரிப்புகளை எல்லாம் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் எழுந்திருக்கிறார்கள் அந்த விரிப்பில் இருந்து. அவர்களுடைய முதுகில் அந்த விரிப்பில் படுத்திருந்த அடையாளங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது. அல்லாஹுடைய ரசூலுடைய, உலகத்தின் தலைவருடைய, அல்லாஹுடைய ஹபீபுடைய நிலைமையை பார்த்தவுடன் உமர் அவர்கள் தாரை தாரையாக ஆள ஆரம்பிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உமரே, ஏன் அழுகிறீர் நீங்கள்? ரசூலுல்லாஹை பார்த்து உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கிஸ்ரா கைசருடைய கோட்டைகளில் வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அவர் அவர்களுடைய நிலைமையில் இருக்கும் பொழுது எங்களுடைய ரசூல் நீங்கள், இந்த உலகத்தின் தலைவர் நீங்கள், உங்களுடைய நிலைமை ஒரு படுப்பதற்கே சரியான விரிப்பு இல்லாத நிலைமையே. அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துன்யாவை புரிந்தவர்கள், மறுமைக்காக தன்னுடைய வாழ்வை தயார்படுத்தியவர்கள். அவர்கள் சொன்னார்கள், அமா தர்பா யா உமர், அமா தர்பா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆஹிரா. சுப்ஹானல்லாஹ், என்ன வார்த்தை இது! உமரே, நீ பொருந்திக் கொள்ளவில்லையா? அவர்களுக்காக, காஃபிர்களுக்காக, முஷிரிக்குகளுக்காக, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய மக்களுக்காக இந்த உலகமும் எமக்காக மறுமையும் இருப்பதை உமரே நீ பொருந்திக் கொள்ளவில்லையா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன் பின்னால் காலத்திலே அவர்களுக்கு முன்னால் இஃப்தாருடைய உணவு வைக்கப்படுகிறது. வகை வகையான உணவுகள். மிகப்பெரிய செல்வந்த நபித்தோழர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன் அவர்களுக்கு முன்னால் உணவு வைக்கப்பட்டவுடன், இஃப்தாருடைய உணவை பார்த்தவுடன் அப்துல் ரஹ்மான் அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். அழுது சொன்னார்கள், குத்தில முஸ்அப் இப்னு உமைர், எங்களோடு முஸ்அப் இப்னு உமைர் வாழ்ந்தார். அல்லாஹு அக்பர், என்ன ஒரு நபித்தோழர் அவர்! அவருடைய வாழ்வை எப்படி இந்த நேரத்திலே சொல்லாமல் இருக்க முடியும்? மிகப்பெரிய செல்வந்தவராக இருந்து அல்லாஹுடைய தீனுக்காக, மறுமைக்காக ஒட்டுமொத்த செல்வத்தையும் இழந்த அந்த நபித்தோழரை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அந்த முஸ்அபை நினைக்கிறார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். அந்த உணவை பார்க்கும் பொழுது முஸ்அப் இப்னு உமைர் எங்களோடு வாழ்ந்தார், அவர் யார் தெரியுமா? அவர்கள் இன்னொரு நபித்தோழரை தன்னை விட சிறந்தவராக பார்ப்பார்கள்.
இன்னொரு நபித்தோழர் முன்னால் சென்று தான் பின்னால் வருவதை அந்த நபித்தோழர்கள் பெருமையாக நினைத்தார்கள். மிப்பிற சஹாபியுடைய முன்னேற்றத்தில் விருப்பம் கொண்டு இந்த பூமியில் வாழ்ந்தார்கள். ஏன்? அவர்களுக்கு இந்த உலகத்திலே செல்வம் பெரிதில்லை, இந்த உலகத்திலே ஆட்சி அதிகாரங்கள் பெரிதில்லை, அவர்களுக்கு இந்த உலகத்திலே ஹிலாபத் பெரிதில்லை, அவர்களுக்கு இந்த உலகத்திலே தலைமைத்துவம் பெரிதில்லை, அவர்களுக்கு இந்த உலகத்திலே மக்களுக்கு முன்னால் நான் தெரிய வேண்டும் என்ற நினைவு பெரிதில்லை. அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு, காலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு, இந்த இருவருக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு நடந்த நிகழ்வுகளை நினைத்து பாருங்கள், கண்கள் கலங்கிவிடும் அந்த நிகழ்வுகளை நினைத்து பார்த்தால். அல்லாஹ்வுடைய தூதர் ஷாமை நோக்கி அனுப்பக்கூடிய படைக்கு அபு உபைதாவை படை தளபதியாக ஆக்கினார்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்பை எடுத்தவுடன் ஹாலித் இப்னு வலீதை அந்த படைக்கு தளபதியாக ஆக்கி, அபு உபைதாவை அந்த படையின் பின்னால் படை தளபதியாக ஆக்கி, பின்னால் படையில் உள்ளவராக ஆக்கினார்கள். உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு மறுபடியும் ஆட்சிக்கு வந்தவுடன், இரண்டாவது ஹலீஃபாவாக வந்தவுடன் ஹாலித் இப்னு வலீத்